மாயாக்கா நீங்கள் எங்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் கலெக்ட் பண்ணி சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ வந்துட்டு சாக்லேட் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்திருக்கீங்க சாக்லேட்லாம் எங்கே வாங்கினீங்களா இல்லையா ஏய் நான் சாக்லேட்லாம் வாங்கிட்டேன் ஆனால் ஒரு கேம் வச்சிருக்கேன் உங்கள் எல்லோருக்கும் ஓகேவா சாக்லேட் வாங்கிட்டு வந்து நம்ம தெருவில் எல்லா இடத்துலையும் ஒழிச்சு வச்சிருக்கேன் க்ளூலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் ஃபுல்லாக நம்ம தெருவில் தான் ஒளிச்சு வச்சுருக்கேன் எல்லாருமே போய் கண்டுபிடிச்சி அந்த சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்து வைங்க ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த சாக்லேட்டில் ஸ்நாக் செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகேவா போங்க போங்க எல்லாரும் கண்டுபிடிங்க இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கேம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா அந்த சாக்லேட் எடுத்து செஞ்சு திங்க விட இந்த மாதிரி கேம் மாதிரி விளாடணும்னா கண்ணாமூச்சி ஆட்டம் இருக்கு இருக்குது கண்ணாமூச்சி சாக்லேட் ஆட்டமா நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி கேம் விளாட்றதுக்கு சரி நான் போய் தேடுறேன் எங்கே இருக்குன்னு போய் எல்லோரும் தேடுங்க போங்க ஏன்டா சும்மா நின்றுட்டு இருக்க தனுசு நீயும் போய் தேடுப்போ இங்கிட்ட ஏதோ சாக்லேட் வாசனை வருது ஏன் இங்கே ஏதோ இருக்கா இல்லையா போய் பா சரி சரி அப்போ நம்மளும் போய் தேடலாம் அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது செடிக்குள்ளே ஐ இங்கே ஃபைவ் ஸ்டார் இருக்குது இங்கே பாருங்கள் நான் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் கண்டுபிடிச்சேன் இங்கே ஃபைவ் ஸ்டார் இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டேன் சரி நான் அந்த பக்கமாக போய் பார்க்குறேன் ஏதாவது இருக்கான்ட்டு ஓ இந்த மாதிரி தான் அங்கங்கே இங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்களா மாயாக்கா அப்போ நானும் கண்டுபிடிக்க போகிறேன் ஆயிஷாவும் போயிட்டா தனுஷ் கூட ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான் நான் அந்த பக்கமாக போயிட்டு அந்த வீட்டுக்கிட்ட இருக்கான்னு பார்க்கறேன் இங்கே சைக்கிளுக்குள்ளே ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்களோ என்ன ஒன்றையுமே காணும் ஆ அந்த படிக்கட்டில் இருக்குது பார்த்துட்டேன் செம்ம ஏய் கேலக்ஸி சாக்லேட் பா சூப்பராக இருக்கும் இது எடுத்தாச்சு சரி மேலே போய் மொட்டை மாடியில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் ஐயோ அர்ச்சனத்தை பார்த்தாங்கன்னா திட்ட போகிறாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க கேம் தானே விளாட்றோம் இங்கே என்ன இருக்குது ஐ பர்க்கு இருக்குது செம்ம இங்கே நம்ம ரெண்டு சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டோம் வேற லெவல் எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஐயோ நம்ம ரெண்டு சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டோம் மயக்கா இங்கே பாருங்க நான் ரெண்டு சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டேன் அதுவும் கேலக்ஸியும் பருக்கும் எனக்கு பிடிச்ச சாக்லேட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் நான் போய் தேட போகிறேன் நிறைய இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் அக்கா ஆனால் சூப்பர் இடமா பார்த்தா நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்க இப்போ தேடுங்க மயக்கா பார்வை இங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது ஐ செடிக்குள்ள என்னடா இது எல்லார கண்டுபிடிக்கிறாங்க சரி நம்மளும் போய் தேடுவோம் அங்கே ஏதோ ஒரு சாக்லேட் தெரியுது ஆ இவ்வளவு பெரிய டைரி மில் கேلت வீட்டு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்காங்க பரந்த அக்கா எவ்ளோ பெருசு நல்லவேளை நாம தான் பெரிய சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டோம் அக்கா இங்க பாருங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு பெரிய டைரி மில் சாக்லேட் கண்டுபிடிச்சنا அடுத்து எங்க இருக்கு நான் போய் தேடுறேன் ஆ என்னது இது எல்லார கண்டுபிடிக்குறாங்க நம்மளும் கண்டுபிடிக்கணும் அப்பதான் நமக்கு சாக்லேட் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க இல்லனா கொடுக்க மாட்டாங்க அங்க என்ன தெரியுது ஆ ஆயிஷா வீட்டு ஓட்டुक மேலே इतना சாக்லேட் வச்சிருக்காங்க 제임스

ஏன்னா எல்லாரும் எடுக்கிறாங்க நம்மளுக்கு மேலேயும் பார்ப்போம் ஐயா இங்கேயும் இருக்குது சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு மேலேயும் இருக்குது ஆயிஷா வீட்டுக்கு மேலே மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சோம் பார்த்தா இந்த வீட்டுக்கு மேலேயும் வச்சுருக்காங்களே போலோ சாக்லேட் ஒன்று இருக்குது இது என்னது மிக்கி மவுஸ் சாக்லேட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அடுத்தது டைரி மில்க் இருக்குது வா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஹை உள்ளே இன்னொரு கிட்கேட் கூட இருக்குது வேற லெவலில் இருக்குது எல்லா சாக்லேட்டும் ஐயா நானே நாலு சாக்லேட் கண்டுபிடிச்சிட்டேன் தனுஷ் வேறு அந்த பக்கம் போனான்னா எடுத்தானா என்னன்னு தெரியல அந்த பக்கம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஹே தனுஷ் இந்த பக்கம் சாக்லேட் இருக்குது பாத்தியா இல்லையா இங்கே பாரு ஸ்னிக்கர்ஸ் வச்சுருக்காங்க இது உள்ள ஸ்னிக்கர்ஸ் இருக்குது பாரு ஈ பெரிய ஸ்னிக்கர்ஸ்டா சூப்பராக இருக்கும் இது ஈய் அதுக்கு மேலே பாரு இன்னொரு ஸ்னிக்கர்ஸ் இருக்குது வேற லெவலில் இருக்குல்ல ஐயா ரெண்டு பெரிய பெரிய ஸ்னிக்கர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் எடுத்துகிட்டு போறேன்ப்பா நீ பொறுமையாவா வாவ் சூப்பர் பசங்களா கொஞ்சம் நேரத்தில் எல்லா சாக்லேட்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்களே நான் கூட டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன் நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாக்லேட்ஸ் என்னோட மணி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் டைரி மில்க்கு ஃபைவ் ஸ்டார் அப்புறம் இன்னொரு சின்ன சின்ன டைரி மில்க்கு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சாக்கோஸ் ஒன்றும் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ சாக்லேட்டே நம்மளால் சாப்பிட முடியுமான்னு தெரியல ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி டெக்கரேட் பண்ணி நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா எல்லாமே மொத்தமாக சாப்பிட்றத விட நிலாஸ் ஒரு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ளேட்டில் வச்சு கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் சாக்கோஸ் இப்போதைக்கு வேண்டாம் நம்ம சாக்கோஸ் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இந்த சாக்லேட்ஸை மட்டும் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம் எல்லாமே இவங்க எல்லாேருக்கும் பிடிச்ச சாக்லேட்ஸாக தான் நான் மல்டிப்பிளாக வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஜேம்ஸ் சாக்லேட் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம் சரியா அப்போ தான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஜேம்ஸ் சாக்லேட் எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும் சரி இப்போ நான் எடுத்து போட்டுக்கிறேன் ஈ இப்போ ஓப்பன் பண்ணும்போது சாப்பிட்ணும் போல் தோணுது நாக்கில் எச்சு ஊருது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜேம்ஸ் சாக்லேட் தெரியுமா சரி ஓகே ஜேம்ஸ் சாக்லேட் போட்டாச்சு ஏ நெக்ஸ்ட்டு ஜீரக மிட்டாய் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு நார்மல் சாக்லேட் போட்டுவிட்டு இது மேலே தூவி விடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சமாக மில்க் கொடுக்குறேன் நீங்கள் எல்லோரும் பால் கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டுருங்க அதுக்குள்ள நான் உங்களுக்கு சாக்லேட் டெக்கரேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இந்த மில்க் வந்துட்டு நான் அது ஷாப்லேயே சேர்த்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது காய்ச்சி தான் இருக்குது ஸோ சக்கரெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க சரியா நான் ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஊற்றி கொடுக்குறேன் இந்த அங்கே எடுத்துக்கோங்க ஆயிஷா இந்த எடுத்துக்கோ சாரதி சாரதினியும் எடுத்துக்கோ எல்லாருமே எடுத்துக்கோங்க சரியா நானே எடுத்து வச்சிடுறேன் அப்படியே குடிச்சிட்டே இருங்க குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு அந்த சாக்லேட் டெக்கரேட் பண்ணிட்டு சாப்பிட்லாம் ஓகே இருங்க இந்த பக்கம் இருக்கிற நாலு பேருக்கும் கொடுக்குறேன் மயக்காய் பால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுக்கா இதில் என்ன போட்டியை பூஸ்ட் போட்டியெல்லாம் என்ன பால் எல்லாம் வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே போடலையே சும்மா நார்மல் பால் தான் அதில் சக்கரை போட்டிருக்கேன் அவ்வளோதான் சரி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டுருங்க நீங்கள் தானே எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அதுவும் உங்கள் எல்லாேருக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் சாக்லேட்லேயே ஏதாவது சும்மா செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாக்லேட்டே எல்லா காஸுக்கும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சரி ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு டைரி மில்க் எடுத்திருக்கேன் அதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆளுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அடுத்தது ஸ்னிக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல அதனால் ஸ்னிக்கர்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ஸ்னிக்கர்ஸ் எல்லாம் சைடில் வச்சுப்போம் அடுத்த கிட்கட்டையும் நம்ம சைடில் வச்சுப்போம் சரியா கிட்கட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லை இருக்க எல்லா சாக்லேட்டும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகேவா அடுத்தது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அந்த ஜேம்ஸ் மிட்டாய் இருக்குல்ல அது கலர் கலராக இருக்கும் அதை நடுவில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக இந்த ஜீரக மிட்டாய் போட்டுடலாம் சரி ஓகே இப்போ எல்லாரும் பால் குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் டம்ளர் கொடுங்க இந்த அங்கே சாக்லேட் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சும்மா கட் பண்ணியாச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஐய இதை பார்க்கும்போதே எனக்கு நாங்கள் எடுத்து விடுது ம்ம் செம்ம டேஸ்டா இருக்குடா சார் இது என்ன பாத்திட்டே இருக்கா சரியான டேஸ்டா இருக்குடா எல்லாரும் கொடுங்கடா சார் இது எடுத்துக்க அந்த பையனுக்கு எல்லாரும் கொடுங்க இந்த மாதிரி வெட்டி சாப்பிடுறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா நம்ம இந்த மாதிரி எதாவது வாங்கி வாங்கி அப்பப்ப சிஞ்சு சாப்பிடுவோம் சரியா மாதிரி அண்ணே நம்ம அது கூட சூப்பரா இருந்துச்சு இதுவும் செம டேஸ்டா இருக்கு வேற லெவல் வெறித்தனமா இருக்குதே எல்லாரும் எடுங்க எடுங்க எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க ஐயா செம்ம டேஸ்டா இருக்கு அழகா இருக்கு அதுவும் இல்லாம அந்த கிட்கெட் தான் செம்ம டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா அந்த கோன் மாதிரி இருந்துச்சுல அதை நான் ஓபன் பண்றேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல அக்கா அந்த சாக்லேட் புதுசா இருந்துச்சு நான் பார்த்ததே இல்ல நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு ரெண்டு கவர் வேற அக்கா வேப்பர் பிஸ்கெட் போட்டு உள்ளக்கு க்ரீம் வச்சு கொடுத்துருக்காக கொஞ்சம் தின்னு பாப்போம் டேஸ்டா இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கு ஐயா இந்த சாக்லேட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நம்ம இன்னொரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் செம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா தின்னுங்க சரியா ஒரு ஆளை நிறைய தின்னுட்டினா மத்தவங்களுக்கு இருக்காது எல்லாம் தின்னு பாருங்க சரியான டேஸ்டா இருக்கு மைக்கு அடுத்து என்ன ஓபன் பண்றது இ நெக்ஸ்ட் இந்த மிக்கி மவுஸ் சாக்லேட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ப்பா இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஈ உருங்க உள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கவர் கொடுத்துருக்காங்க நான் கூட இது ஸ்லெந்தாக ஏதோ பேப்பர் பிஸ்கெட் தான் இருக்கும்னு நினச்சேன் பட் அந்த கவரில் ஏதோ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கப்பா இதுவும் ஜேம்ஸ் மிட்டாய் மாதிரி தான் இருக்குது ஐயோ ஜேம்ஸ் மிட்டாய் மாடல் தான் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுவும் கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு இந்தாங்க எல்லாருமே ஜேம்ஸ் மிட்டாய் எடுத்துக்கோங்க ஜேம்ஸ் மிட்டாய்க்கும் இந்த மிட்டாய்க்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மயக்கா ஜேம் இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்குது மயக்கா இது வேற மாதிரி இருக்கு அது வேற மாதிரி இருக்கு ஆனா டேஸ்ட் ஒன்று நல்லா தான் இருக்கு ஆனா தனித்தனியா இருக்கு வேற மாதிரி இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டா தான் இருக்குது எல்லா சாக்லேட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே நம்மளால் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டதே போதுன்ற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லோரும் ஆளுக்கு பிடிச்ச பிடிச்ச சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க இந்தாங்க நானே கொடுக்குறேன் ஐஷா உனக்கு ஃபைவ் ஸ்டார் வச்சுக்கோ இந்த சாரதி உனக்கு ஸ்னிக்கர்ஸ் வச்சுக்கோடா அடுத்து பர்க் எடுத்துக்கோங்க இந்த அங்கே டைரி மில்க் வச்சுக்கோங்க இன்னொரு ஃபைவ் ஸ்டார் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இந்த அஞ்சலி உனக்கு டைரி மில்க்கு அப்புறம் கிட் கேட் ஃபைவ் ஸ்டார் டைரி மில்க்கு கேலக்ஸி சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து எனக்கு போலோ எடுத்துக்கிறேன் இந்த சாக்கோ வச்சுட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடலாம் ஓகேவா இப்போ மிச்சம் இருக்கிற சாக்லேட்லாம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மிஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க சரியா உங்கள் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இருக்கு வாங்கிட்டு வந்தது கொடுத்துட்லாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போனோச்சில ஆவம் மாயாக்கான இது வரைக்கும் சாக்லேட் தனித்தனியாக தான் சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து இன்னைக்கு தான் சாப்பிட்றோம் செம ஜாலியாக இருந்தது